எது திராவிடம் தலைப்பில் திராவிடர் விடுதலை கழகத்தின் சார்பில் தெருமுனை பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்றன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திராவிடர் விடுதலை கழகம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் எது சனாதனம் எது திராவிடம் என்ற தலைப்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் 50 இடங்களில் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தாராபுரத்தில் நகரச் செயலாளர் தாராய் செல்வராஜ் தலைமையில் 4 இடங்களில் வடதாரை, 5 முக்கு, அண்ணா சிலை, பேருந்து நிலையம் ஆகிய இடங்களில் இந்த தெருமுனை பரப்புரை கூட்டங்கள் நடைபெற்றன. இந்த தெருமுனை பரப்புரை கூட்டத்தில் தோழமை கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, மார்க்சிய பொது உடைமை இயக்கம், தமிழ் புலிகள் கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, ஆதித்தமிழர் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் கட்சி பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு எது சனாதனம் எது திராவிடம் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு துண்டு பிரச்சுரங்களை வழங்கினார்கள். இதில் திராவிட விடுதலைக் கழகத்தின் மாநில பொருளாளர் திருப்பூர் துரைசாமி அவர்கள் முன்னிலை வகித்தார். மேலும் இதில் ஒன்றிய பொருளாளர் சிவானந்தம், திருவள்ளுவர் படிப்பகம் ராஜாமணி, மாவட்ட தலைவர் முகிலரசன், அறிவியல் இயக்க மாநில தலைவர் சிவகாமி, தமிழ் புலிகள் கட்சியின் மேற்கு மண்டல துணைச் செயலர் ஒண்டி வீரன், ஆதித்தமிழர் பேரவை மாவட்ட செயலர் பொன் ராஜேந்திரன், மாநில மாணவரணி துணை செயலர் சுகன்யா மாயராஜ் மற்றும் ஜீவானந்தம், ஐயப்பன், செல்வம், சிவகாமி, சரசு, முத்து, சரவணன், கிரிஜா, துரைசாமி உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். சனாதானம்ங்கிறது இது மாதிரி அவன் செய்த தொழிலை இப்ப மாற்றி செய்யக்கூடாது அப்படிங்கிறது சனாதானம். அவர் பெண்களுக்கு வந்து அவர்களுடைய பெண்கள் படிக்க கூடாது அப்படிங்கறது, பெண்ணை பார்த்தா தீட்டு, சகையின் தொட்டா தீட்டு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து சனாதானம். திராவிடம் எல்லாருமே பெரியார் அம்பேத்கர் சூழ்நிலை எடுக்கிறது திராவிடம் தான் வேணும்னு சொல்லி இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப மணிப்பூர்ல கூட பாருங்க, மணிப்பூர்ல பெண்களை நிர்வாகப்படுத்தி அது வந்து இது பண்றாங்க. 2 மாசம் மே மாசம் 4 இது பண்ணது, அது வந்து எதுவுமே இது பண்ணல, எதுவுமே ஒரு படிக்காத பாமர மக்களா இருக்கிறவங்க கூட ஒரு பெண்ணை பார்த்து இப்படியாவது மனசு இலக்கம் படும் அந்த இது கூட இவருக்கு இல்ல. இனிமேல் வந்து நமக்கு எல்லா மக்களுக்கும் திராவிடர்கள் தன்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல முறையா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் திராவிடத்துல நமக்கு வேணும். ஆனா சுயத்தொழில் சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்த மாதிரி இந்த காலத்துல இருக்கக்கூடாது. அதனாலதான் திராவிடத்துக்கு தான் நமக்கு வேணும்னு சொல்லி பேச வாய்ப்புக்கு நன்றி.